ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम योग ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम இந்த படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி சில பேர் படிப்பாங்க. சரி 50 மார்க் வாங்குறோமா ஒரு 60 மார்க் வந்தாலும் போதுமானது எனக்கு அப்படின்னு. ஆனால் படிக்கும்போது 100% படிப்பாங்க. எனக்கு வந்துட்டு 100 மார்க் எடுப்பேன் அப்படின்னு வெளியே சொல்லுவாங்க. எப்படியும் 90 மார்க் வாங்கிடுவாங்க என்ன. ஆனால் அவங்க உள்ளக்குள்ளார என்ன நினைப்பாங்கன்னா 60 மார்க் வரை கிடைச்சா கூட போதும் அப்படின்னு. ஆனால் அவர்கள் எப்படி படித்தாலும் அந்த 60 மார்க்குக்கு மேலே போகவே போகாது. மனம் வந்து அது கேட்டால் தான் அது அந்த நிலையை கொண்டு வரும். இப்போ சரி அதே நேரத்தில் சரி நான் வந்துட்டு 90 மார்க்கு நான் கேட்குறனால 100 மார்க்கு கேட்குறேன் அதே நேரத்தில் 100 மார்க்கு கிடைக்குமான்னு சொன்னால் அந்த நிலையை உருவாக்கும். ஒரு 60 எடுத்துக்கிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக வந்து 70 மேலே வரும். அந்த நிலையை உருவாக்கும். அந்த நிலைகள் வந்து நாளடைவில் அவங்க நினைச்சது போல் எதுலேயாவது ஒன்றில் கண்டிப்பாக அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கும். இப்போ உதாரணத்துக்கு படிக்காதவர்கள் வந்து இதை நான் வந்து இப்போ ஒரு ஆய்வு செஞ்சுருக்கேன். படிப்பு அவங்களுக்கு வந்து படிப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் பேரை வச்சு எல்லாரையும் வச்சு ஆய்வு செய்யல ஒரு ஒரு 10 பேரை வச்சு நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். அவங்க படிப்புலாம் வந்து எல்லாம் 40 மார்க்லேயே தான் இருந்துச்சு. 40, 45, 50 கூட வரல. ஏன்னு கேட்டால் அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து அவங்க மேலே நம்பிக்கை கிடையாது. அவங்க வரையும் அவங்க படிப்பு வந்து அந்த அளவுக்கு அவர்கள் சிறந்தவர்கள் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க சிறந்தவங்க இல்லைன்னு. ரெண்டாவது வந்து ஞாபகம் எனக்கு இருக்கிறது இல்லை, ஞாபக சக்தி இல்லை. பாருங்கள் எல்லாமே அவங்க இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க. ஞாபக சக்தி எனக்கு கிடையாது, படித்தாலும் ஞாபகத்தில் இருக்காது, ஞாபகத்தில் இருந்தாலும் நான் பரீட்சை எழுதும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வராது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க அந்த விஷயத்தை. இப்போ குரு சொல்ல கிடையாது, அது அப்படியே வந்து பாருங்கள் இப்போ ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்க அந்த விஷயத்தை. அப்படியே பாசிட்டிவாக நான் நினைக்க சொன்னேன், சரி இன்னையிலேருந்து பயிற்சி எடுத்துருக்கீங்களா ஓகே இப்படி நினச்சிட்டு வாங்கன்னு. அவங்க பேரண்ட்ஸை எதிர்பார்க்காத அளவில் எல்லாமே 70 மார்க்குக்கு மேலே தான் எடுத்தாங்க, 70 மார்க், 80 மார்க் அப்படின்னு. அப்போ இந்த மனதினோட இந்த ஆள் நான் சொல்ல வரேன்னா இந்த ஆள் மனம் வந்து அப்படி தான் செயல்படுத்தும். ஆனால் யோக சக்தி வந்துட்டு எல்லாத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு இது, சம்மந்தம் இல்லாதது. யோக சக்தியின் மூலமாக மனதையும் ஆள் மனதை மட்டும் அடக்க ஆளும் சக்தி கிடையாது, மனசக்தியும் அதை அதுக்குள் அடக்கும், யோக சக்திக்குள் அடக்கும். ஆள் மனதை சுலபமாக இயக்கலாம் நினைச்ச மாத்திரத்தில். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்.